السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عنا خيرا بما هو أهله. يا خاتم الأنبياء يا سيد الأسياء يا هادي الأولياء يا زين كل إمام إني عبيد ذليل من عثرة أستقيل فما يخيب النزيل في هي رائز إمامي صلاة رب الأنام على الرسول التحامي والآل صفو الكرام فاستحب أهل الحسام صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم إنما المؤمنون الذين
இதா விக்கிர அல்லாஹ் வஜிலத்து குலூபுகும் وقال تعالى اولئك هم المؤمنون حقا وقال النبي صلى الله عليه وسلم خرج من عندي جبرائيل آنفا فأخبرتني عن ربي عز وجل أنه قال أي مسلم صلى عليك مرة واحدة إلا صليت أنا وملائكتي عشرة فأكثروا علي صلاة يوم الجمعة فَإِذَا صَلَّيْتُمْ فَصَلُّوا عَلَيَّ تَعْظِيمًا கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்வு மிக்க கண்ணியமான நிலைகளில் நன்மைகளை அள்ளித் தருகின்ற அருள் பாலிக்கக்கூடிய ஷஃபாத்திற்கு உரிமையாளராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம உம்மத்தினர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியதற்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உம்மத்தியா முஹம்மதியாக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைந்த ரஹமத்துக்களையும் அருள்களையும் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான், வழங்குவான், இனியும் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இரண்டு நிலைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த இரண்டு நிலைகளிலுமே யார் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, கட்டுப்பட்டவர்களாக தன்னை ஆக்கிக் கொண்டார்களோ, அவர்கள் எண்ணிர்த்தாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலுமாகவே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு முற்றிலும் கட்டுப்படுகின்ற காலகட்டத்திலே தான் நம்ம இருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுக்க கட்டுப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வழி நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, நாம் இறையின் அச்சத்தில் உள்ளவர்களா அல்லது தான் தோன்றியாக வாழக்கூடியவர்களா, நாம் நீதமானவர்களா அல்லது நீதமற்று இவ்வுலகின் பொய்யான வாழ்க்கையை தேடி திரியக்கூடியவர்களா, நாம் வாயாலும் கரத்தாலும் செயல்பாடுகளாலும் எண்ணங்களாலும் மூளைகளாலும் உயர்வான எண்ணங்கள் எண்ணக்கூடியவர்களா அல்லது சாக்கடையின் வாழ்க்கையை தேடி திரிபவர்களா என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்கும் பொருட்டு நம்மிடத்தில் நீதி, நேர்மை, உண்மை அற்ற நிலைகள் அதிகமாக இருப்பதை நாம் எடை போட முடியும்.
உதாரணமாக ஒரு பவன் தங்கம் விற்கிறான் 22 காரட்ன்றான். அதே தங்கத்தை இந்த கொஞ்ச நாளாக 916 கேடியம்ன்றான். இந்த கேடியம் என்பது அவர்களுக்கு முத்திரை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். காலம் தொண்டு தொட்டு 22 கேரட் அல்லது 24 கேரட் என்று விற்கப்பட்ட ஒரு பொருள் இப்போ வந்து 916 கேடியம் என்ற அடிப்படையிலே வந்திருக்கின்றது என்று சொன்னார். அதனுடைய தரத்துடைய நிர்ணயங்கள் எங்கே இருக்கின்றது என்பதை பார்த்து இதுபோன்றுதான் நாம் நம்முடைய வாழ்க்கைகளே ஏடிகளாக வாழ்கின்றோமே தவிர நாம் நீதவான்களாக உண்மை உடையவர்களாக நாம் வாழவில்லை. நமக்கு பிடிக்காத செயல்பாடு உடையவர்களை கண்டால் ஏடியும் கிண்டலும் நக்கலும் நகைச்சுவைகளும் அவர்களை எவ்வளவு தாழ்த்தி கேவலமாக்க முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஈன நிலையும் தான் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கின்றது. மனிதன் மனிதனை மதிப்பதில்லை. மனிதன் மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தேர்ந்தெடுத்து கொடுத்த மனிதன் வெற்றிக்காக சூடிய கொடுத்த அந்த மனிதனை அறவே இவன் மதிப்பதில்லை. அதிகாரம், அகம்பாவம், ஈன நிலை, ஒருவரை தாழ்த்த வேண்டுமானால் அவனின் மீது இல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி தாழ்த்தும் மனோபக்குவ நிலை. இப்ப அரசன் என்பவரை மும்மதத்திலும் நாம் ஒழித்திருக்கின்றோம். ஷைத்தான. காரணம் என்ன? அதிகமாக அவன் தீமையை தூண்டி தீமையை செய்ய வைத்து பாவ காரியங்களிலே மனிதர்களை உளர வைப்பான். அதனால் மும் மதத்திலுமே அவர் அவருடைய பாசைக்கேற்ப ஷைத்தான், அசூரன், பிறகு சாத்தான் அகனா பிடாரி பல பேர்களை வைத்து நாம் அவர்களை ஒதுக்கி இருப்பது தீய செயலின் காரணமாக. அதைவிட மோசமான மோசடியான தீய செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே. தீயத்தின் அடிப்படையில் நாம் வாழ்வதில்லை. உண்மையை உணர்ந்து பொய்யை உண்மையாக உண்மையை பொய்யாக நாம் திருக்குகின்றோம். அதே நேரத்தில் நாம் கடைசி இடங்களில் கண்ணியம் செய்வது என்பதே இல்லை. இதன் அடிப்படையிலே தான் எண்ணியூர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற நிலைகளை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து செல்கின்ற பொழுது அவர்கள் நல்ல பல வணக்க வழிபாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கற்றுக் கொடுத்த வழிவாகைகளிலே எல்லா துறையிலையும் வாழக்கூடியவர்களும் எல்லா நிலைகளிலேயுமே நாம் பிறந்து பேசக்கூடிய புரட்டர்களாக, பொய்யர்களாக, நாம் குற்றவாளிகளாக வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். உலகத்தில் பல்வேறான சோதனைகளை நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. மனிதன் மனிதனை உயர்வாகின்ற நினைக்கின்ற பொழுது, மனிதன் படைப்பினங்களை கண்ணியம் செய்கின்ற பொழுது, மனிதன் கடவுளை சரியாக கணித்து வணங்குகின்ற பொழுது இவனுடைய குறிக்கோள்கள் எல்லாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை நேர்மையாக, நீதியாக, உண்மையாக, எல்லா மக்களுக்கும் ஒரே அந்தஸ்துடைய நிலைகளிலே, கண்ணியம் செய்யப்பட்ட நிலைகளிலே அவர்களுடைய வழிமுறைகளிலே வாழ விடுவார்கள். அது அல்லாத அரக்கர்கள், ஆதிக்கத்தன்மையில் ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெருக 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 பெருக
குற்றங்கள் அதிகமாகி பொய்யான வாழ்க்கைகள் வர வர இவனுடைய சிம்டம்ஸ் அனைத்துமே கேவலத்திற்குரியதாக அங்கு மாற்றப்பட்டு விடுகின்றது. எனவேதான் சோதனைகள், மழை நீரால் சோதனை, நச்சு கிருமிகளால் சோதனை, விவசாய விளைச்சல் இல்லாமல் சோதனை, அதிக நவீனமான இறையின் படைப்பை கொண்டுண்டான சிறிய சிறிய வஸ்துக்களை கொண்டு மனிதனை அளிக்கும் நிலை, மனிதர்கள் கட்டுக்கட்டாக பேப்பர்களை குறிதோண்டி புதைத்து அவர்கள் வம்சங்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சேமிக்கின்ற திருட்டுத்தனமான முள்ளமாரித்தனமான பொருளாதாரங்கள் எல்லாமே யாருக்கும் எப்போவும் கை கொடுக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். முன்பொரு காலங்களிலே எல்லாம் 50-100 ஆண்டுகளுக்கு முன்னே எல்லாம் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள், கொடி கட்டி பிறந்தார்கள், ஆதிக்கத்தன்மையிலையும் இருந்தார்கள், இரக்கத்தன்மை உள்ளவர்களும் இருந்தார்கள். ஆனால் வசதி அற்ற காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் மக்களுக்கு சௌரியம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் அடிப்படையிலிருந்து மேல்மட்டம் வரை, மேல்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை எல்லாமே புரடர்களாக, புரட்டுபவர்களாக, திருடர்களாகவே இருக்கின்ற ஒரு காலகட்டத்தின் காரணமாகத்தான் சோதனைகளும் வேதனைகளும் வந்து குடிநீர் தடுக்கப்படுகின்றது, விவசாயங்கள் தடுக்க விளைச்சல் இல்லை, மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் குறிப்பிட்ட விலைகளுக்கு சௌரியமாக எல்லா பொதுமக்களும் வாங்கி புழங்குவதற்கு உண்டான அவகாசங்கள் இல்லை. சாதாரண ஒரு மண், பூமியில கிடைக்கக்கூடிய மண், அதனால் படைக்கப்பட்டது நாம். கல், அதுவும் ஒரு இறையின் படைப்பு. தங்கம் என்று சொல்லக்கூடிய மண், உருக்கினால் உருகி ஓடக்கூடிய வெள்ளி, உருக்கினால் தன்னை தண்ணியாக மாற்றித் தருகின்ற பிளாட்டினம், இதுவெல்லாம் மனிதனுக்கு உயர்வாக நினைத்து மண்ணிலை கிடைக்கின்றதை எடுத்து உயர்வாக்கி மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைத்து ஒழித்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவனுடைய வம்சங்கள் மாத்திரம் வாழ்ந்து விடுமா? இல்லை, இல்லை, நிச்சயமாக தாழும், தாழ்ந்தே தரங்கட்டதாக மாறும் இவனுடைய கடைசி நிலை. மரண நேரத்தை கோர நிலைகள் ஏற்பட்டு சீரழிக்கப்பட்ட மரணங்கள் இந்த உலகத்திலே பூமியை ஆண்ட அரசை ஆண்டவர்களுக்கு ஆட்டி படைத்து அவருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருப்பதை நாம் சம்பவத்திலே பார்க்க முடிகின்றது. கண்கூடாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லது அதிகமான நிலைகளிலே பதுக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடியவருடைய பொருள்கள் எல்லாம் வீண் விரயமாக மருத்துவத்திலும் திருடிலும் நிறத்திலும் நீரிலும் அல்லது வம்சங்களால் அது தவறான காரியங்களில் ஈடுபடுத்தப்பட்டு உலகத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய தவறான ஒரு கண்ணோட்டம் கொண்ட குடி, விபச்சாரம் இதுகளிலே செலவாக்குகின்ற ஒரு ஈன நிலையை அந்த குடும்பத்தினர்கள் செய்வதை இந்த உலகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பழமொழி சொல்வார்கள், தெய்வம் நின்று கேட்கும், அரசு அன்று கேட்கும். அரசே இன்றைக்கு பெரும் குற்றம் செய்யக்கூடிய அளவுகளுக்கு இந்த முழு உலகத்திலையும் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, கடத்தல்காரர்களும் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் அடுத்த சமுதாயத்தினர்களை தீண்டி வாழக்கூடியவர்களும் அடுத்த உயிரை பறித்து கேவலப்படுத்தக்கூடியவர்களும் மிருகங்களுக்கான மனிதனை குடி தோண்டி பிதைக்கின்ற ஏழுகட்ட மிருகங்களும் இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக வாழ்வதன் காரணமாகத்தான் மிருக குணம் கலைய அல்லாஹ் ஏனைய மார்க்கத்தில் கடவுள் வணக்கம் வழிபாடுகள் கொண்டு வந்தான். யாரிடத்தில் வணக்கம் வழிபாடுகள் இருக்கோ அவனிடத்தில் ஓரளவு நியாயம் இருக்கும். யாரிடத்தில் வணங்கும் பொருளையே இவனை வணங்கக்கூடியதாக ஆக்கி கொண்டானோ அவனிடத்தில் அரக்க குணமும் திருட்டுத்தனமும் தான் இருக்கும். வணங்கக்கூடிய இடத்துல கூட திருடுறானுங்க, முடிகளை திருடிட்டான்றான், இடத்தை அபகரிச்சுக்கிட்டான்றான், பிளாட்டை திருடி வித்துட்டான்றான், பேர்ல மாத்தி
வணங்கக்கூடிய கடவுளுக்கே இந்த நிலை என்று சொன்னால் மனிதனின் சமுதாயத்திற்கு எந்த நிலை என்பதை நாம் ஒரு ஒருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் நேர்மையாளர்களாக வாழ்வதற்குத்தான், மனிதர்களை புடம் போடுவதற்காக வேண்டித்தான் அவர் அவருடைய மார்க்கத்தில் உபதேசிகள், தீர்க்க தரிசிகள், இஸ்லாமியர்களுக்கு நபிமார்கள் போன்ற வல்லுநர்கள், வெற்றியாளர்கள், நமக்கு வெற்றி வகை வாங்கி சூடித்தரக்கூடிய நல்லோர்களை அனுப்பி வைத்தார். இந்த அனுப்பி வைத்த வரிசையிலே இரண்டு சப்ஜெக்டாக அல்லாஹ் பிரித்திருக்கான். ஒன்று மூமின், இன்னொன்று காஃபிர். காஃபிர் என்பது இறை மறுப்பவர், மூமின் என்பவர் இறையை அஞ்சுபவர். இந்த இறையை அஞ்சுபவர்களிலும் கூட அதிகமானவர்களில் 60% மக்கள் தான் தோன்றிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவேதான் இந்த இடத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை. எனவேதான் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பினான் இந்த உலகத்திற்கு. அவர்கள் வாழையடி வாழையாக சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவன் தூதர் ரசூலுல்லாஹ் என்ற நபிமார்களின் அடிச்சுவற்றை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்த பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாற்றி சொல்லக்கூடிய சிறப்புகளிலே ஒரு சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஓதுறாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுடைய பிரஜையில் ஒரு மனிதன் உங்களின் மீது அதிகமாக செலவாத்து ஓதினால், யௌமுல் ஜும்ஆ வெள்ளி அன்று, ஏனைய நாட்களிலும் ஓதுவார்களே ஆனால், உங்களின் மீது ஓதப்படுகின்ற செலவாத்தின் காரணமாக அல்லாஹ்வும் நாங்களும் அந்த மனிதனை உயர்வாக கண்ணியமாக ஆக்கி அவனை அந்த அயலா உயர்ந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எண்ணியிருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ மனிதனுக்கு நீதி வரணும், நீதிதான் ஈமான். இந்த ஈமானில் ஒரு பகுதியாக நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நீதி என்பதை பற்றி ஃபக்கீஹ் என்று சொல்லக்கூடிய அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சில விஷயங்களை மனிதர்களுக்கு பேணுவதற்கு எடுத்து காண்பிக்கின்றார்கள். மன் ஹஃபில தப கலிமாத்தின், அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஹஃபில தப கலிமாத்தின், ஏழு விஷயங்களை ஒரு மனிதன் பின்பற்றினால், பஹுவ ஷரீஃபுன் இன்த அல்லாஹி தஆலா அல் மலாயிகா, அல்லாஹ் ரசூலிடத்திலே, அல்லாஹ் ரசூலுடைய அவனுடைய மலக்குகளிடத்திலே கண்ணியத்தையும் உயர்வையும் மனிதன் பெறுகின்றான். நீதி நேர்மையா உண்மையாய் உள்ள மனிதன். ஒன்று வயஸ்தகஃபிரு அல்லாஹ் தனுபஹு, அல்லாஹ்விடத்தில் அவன் செய்த பாவங்களை முன்வைத்து பச்சாதாபப்பட்டு அழுது கதறி, இனி ஒரு காலம் பாவம் செய்ய மாட்டேன் என்பதை முன்வைத்து அழுது தௌபா செய்வானேயானால், ஒரு காணத் மிஸ்லு ஸபதில் பஹர், கடலின் நுரையளவு பாவங்கள் நிறைந்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனை கண்ணியம் செய்யப்படுகின்றது. இரண்டாவது வயஜிது ஹலாவத்து தா, வணக்க வழிபாடுகளில் பேர் அமைதி, நிம்மதி, ரஹ்மத், ரசித்து ருசித்து அமல் செய்வது. அதிலே மேம்படையாக ரெண்டு அமல் உயர்வானது, ஒன்று குர்ஆன் ஓதுதல், மற்றொன்று திக்ர். இதை லகிச்சு இந்த ஆத்மா செய்யும்.
மூன்றாவது வதகுனு ஹயாதுஹு வ மிம்மா கைரா, அவனுடைய ஹயாத்தில் நல்ல பல அமல்கள், வணக்க வழிபாடுகளின் ருசி, மெய்நிலையின் உயர்வு கிடைக்கும். இதிலே சில பிரிவுகள். ஒன்று, எகூலுல் இப்திதாயி குல்லு ஷைஇன் பிஸ்மில்லா, அவன் நீதியாக வெற்றியாளனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் எந்த காரியத்தை செய்த போதிலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் வஆலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி வஆலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதை சொல்லித்தான் எத்தகைய காரியத்தையும் துவக்குவார். இரண்டாவது, எகூலு அப்து ஃபராகன், இந்த மனிதன் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்து அந்த காரியத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டார், அந்த காரியத்தை முடித்து விட்டு நிம்மதியானால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே, இந்த காரியத்தை எளிதாக என்னை கொண்டு அல்லாஹ் நடத்தாட்டினான் என்று அல்லாஹ்வை புகழ்வான். மூன்றாவதாக, இதா ஜரா அலா லிசானிஹி மாலா யுஐயினுஹு, அவனுடைய நாவில் பல வகையான அவனை அறியாத புறத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான், திக்ர் செய்வான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை அவன் அதிகமாக மொழிந்து ஓதிக்கொண்டே இருப்பான். நாலாவதாக, இதா அராத எதை அவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ, எகூலு இன்ஷா அல்லாஹ், நாளை செய்யும் வேலையை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி, மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை உறுதி கொள்ளிக் கொண்டுவான். ஐந்தாவதாக, இதஸ்தக்பல இலைஹி ஃபிஅலன் மக்ரூஹன், ஏதாவது ஒரு தீங்கு பாவங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் அவனிடத்தை பிறப்பித்து செயல்படும்படியான திட்டங்கள் வந்தால் அந்த காரியத்தை செய்யாமல் எகூலுலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலியுல் அலீம் என்பதை ஓதிக்கொள்வார். ஏழாவது, லா யஸாலு எஜிர்ரு அலா லைலி வன்னஹாரி கலிமத்துன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவன் அதிகமாக விக்ர் கலிமாவை சொல்லாமல் இருக்க மாட்டான், அவனுடைய நாவு விக்ரை விட்டும் அகலாமல் இருக்கும். இந்த மேற்கூறப்பட்ட விஷயத்தை நீதவானாகிய ஒரு மூமின் சரியாக கடைபிடிப்பான். இது மட்டுமல்லாமல், ஒரு இறைநேச சூஃபி, சூஃபி என்று சொன்னால் தன்னை பரிசுத்தப்படுத்தியவர், தன்னில் தலை தவறை கலைந்தவர், தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர், அந்த சூஃபி யாரா சொல்கின்றார்கள், தபுலா ஆஷியா இன் தன்வீருல் கபுர், ஏழு விஷயம் கபரை ஒளிமயமாக்கும், ஏழு விஷயம் கபரை ஒளிமயமாக்கும். முதலிலே அல் இஹ்லாஸ், தூய்மை. இரண்டாவது, பிர்ருல் வாலிதெயின், பெற்ற தாய் தந்தையர்களை கண்ணியம் செய்து அவருடைய கடமைகளை சரியத்தின் முறையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றி கொடுப்பது. மூன்றாவது, சிலத்துர் ரஹம், சொந்த பந்தங்களை மார்க்க அடிப்படையில் இணைத்து வாழ்வது. நாலாவது, அல்லாஹ் யுதீஅ உமருஹு
அவனுடைய ஆயுசில், அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டான். ஐந்தாவது அல்லா யத்தபிஉல் ஹவா, மனோ இச்சை. ஹவா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சை இந்த மனிதன் அறவே விட்டொழிப்பான். ஏழாவது ஐயு கசிரோதிக்கிறவா, அல்லாஹுடைய திக்கரை அவனுடைய நாவு ஜெபிச்சு மொழிந்து கொண்டே இருக்கும். அதிலே ஒன்று குரான் ஓதுதல், இரண்டாவது திக்கிரி செய்தல், மூணாவது பாவ மன்னிப்பை கேட்டு அவனுடைய கண்களில் நீர் வடித்து அழுது கொண்டு அல்லாஹுவையும் ரசூலையும் வழிபட்டு கொண்டே இருப்பது. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா அலா குல்லி யௌமின் ஹம்சமியா ஹம்ச மர்ரா, என் மீது ஒரு மனிதன் தலவாத்தை குறைந்தது 500 முறை, ஐந்து வத்துக்கும் 100 கணக்கு வச்சாலும் 500 முறை சொன்னால் லம் யஸ்தகிர்ரு அபதா, ஒரு காலமும் அவனை வறுமை தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்துஆ வஸ்ஸலாத் முஅல்லகானி பைன ஸமாஇ வல் அர்த். துஆ, சலவாத்து சொல்லாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற துஆ, வானத்தில் பறவைகள் தொங்குவதை போன்று, ரீனாரமிட்டு தொங்குவதை போன்று, இந்த என் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படாமல் தலைகீழாக தொங்கிக் கொண்டே இருக்கும். இந்த இரண்டும் எது, தொழுகையும் துவாவும் அல்லாஹ்வை போய் அடையார். ஹத்தா எதுவரை, யுசல்லி அலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லாமல் இருக்கும் வரை. அதிகமாக சலவாத்தை சொல்லி துவா கேட்காமல் ஒரு மனிதன் இருந்தால் இவனுடைய தொழுகையும் துவாவும் வானலோகத்திலே தடைபட்டு விடும், அங்கே உள்ளே செல்லாது. அல்லாஹ் இதை ரஹ்மத் கண் கொண்டு பார்த்து எடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அறிவிக்கிறாங்க, மண் விசிரத்து பைனயதைகி, அவன் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு முன்னால் எக்காரியத்தையும் செலவாத்து கொண்டு அவன் ஆரம்பிக்கவில்லையானால் பலம் யுசல்லிய அலைய, என் மீது செலவாத்தை சொல்லி இத்தகைய எத்தகைய காரியத்தையும் அவன் துவங்கவில்லையானால் தகலன்னார், அவன் ஒதுங்கும் இடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக நாம் பல பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கு. அதனால் படைப்பினங்களாகிய அல்லாஹ்வின் கருணையை கருணை கண் கொண்டோடு நாம் பார்க்க வேண்டும். ஈவு இறக்கத்தோடு அவர்களோடு நாம் பழக வேண்டும். உண்ணல் குடித்தல் வாழ்க்கையில் ஆதாரங்கள் எவ்வளவு நாம் அவர்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு கஷ்டத்திற்கு நாம் உதவ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அறிவிக்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மாமின் முஸ்லிமைனி, இரண்டு முஸ்லிம்கள், எல் கஃபியானி, ஒருவருக்கொருவர் சந்திக்கிறாங்க சலாம் சொல்லி, பைத சாஃபஹானி, முசாபா செய்து கொள்றாங்க, வையோ அல்லீன அலைய இல்லா வஹன்னஹா, ஐயோ சல்லீன அலைய இல்லா வஹன்னஹா லம் என் சரிபு ஹத்தா யஃபிர் அல்லாஹு துனூபஹு. அந்த இஸ்திஃபாரின் மீது சலவாத்தை ஓதி இருவரும் முசாபா செய்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஆலா அலி ஸைனா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி என்று நெஞ்சை ஆற தழுவி ஒருவருக்கொருவர் அவர்கள் முசாபா செய்து கொண்டால் அவர்கள் திரும்பும் முன் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். எனவே நாம் நீதவான்களாக வாழ்வதற்கு இத்தனை வாகைகளை சூஃபியாக்கள் முஃபக்கிஹுகள் எடுத்து
தஃப்ஸீரின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் என்று சொன்னால், நீதியுடன் வாழ்வதும் ஈவு இரக்கத்தன்மையை பெற்றுக்கொள்வதும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதும் எவ்வளவு மகத்தான குணம் என்பதை நாம் மனதில் எண்ணி நல்லவர்களாக வாழ முயற்சிப்பதுடன் ஈவு இரக்கமுடையவர்களாக கஷ்டவாதிகளுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக நம் நாட்டின் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம் நாட்டின் மக்களுக்கு துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் உதவக்கூடியவர்களாக நாம் எல்லா வகையிலையுமே அவர்களுக்கு உதவுமேயானால் அல்லாஹ்வின் மகத்துவமும் கருணையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னித்து நமக்கு உயர்வான ஆலாவான தர்ஜாக்களை கொடுத்து எண்ணீர் சாஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை மௌனங்களை முழுக்க பின்பற்றக்கூடிய நல்லூர்களாக சீதேவிகளாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஊனி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين.